நான் சுரேந்திரன் அம்மா டாக்டர் ஆக்சுவலி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் நான் இங்கே ஸ்கூலிங் பண்ணிவிட்டு நேராக ரஷ்யா போயிட்டேன் நான் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது எங்களுக்கான பிரச்சனைகளே நிறையா இருக்குது இப்போது ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி தௌசண்டாக இருந்தது இப்போ வந்து டூ லேக்ஸாக ஆகியிருக்கு ஃபீஸ் டூ லேக்ஸ் டு எயிட் லேக்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ் சரி நம்ம வெளியே போயிட்டு வரோம் சரி நமக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிதம்பரமில் ராஜாமுத்தையா காலேஜ் பசங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அரசுரிமையாக்கப்பட்ட காலேஜ் ஒரு நார்மல் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குன்னா தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இவங்க வந்து இயர்லி வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷமாக டொண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் வரைக்குமே அவ்வளோதான் பே பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த காசெல்லாம் இது வரைக்குமே என்ன ஆச்சுன்னு தெரில இப்போ கடைசியாக வந்து இல்லை ஃபீஸ் புதுசாக நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் கட்டினதுக்கு என்ன ஆச்சுன்னா எதுவும் தெரியல அவங்க பக்கத்து கூட்டணி கட்சிக்கு வரும் பிஜேபிக்கு வரும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க இது நம்ம நீட்டுக்கே இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே படிச்சுட்டு வர பசங்களுக்கு இப்போ நாங்கள் ஃபாரின்லேருந்து வந்தால் இங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க இப்போது ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்க ஒரு மாணவன் ஒரு பள்ளி மாணவன் வந்து ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன்னா நான் ஃபர்ஸ்ட் நீட் கோச்சிங்க்கு கோச்சிங்குக்கு போகணும் இப்போது சின்ன வயசுலலாம் நம்ம கிண்டல் பண்ணுவோம் இப்போல்லாம் கிண்டலாக போயிடுச்சது ஒரு டுவெல்த்து முடித்த மாணவன் வந்து நான் வந்து டாக்டர் ஆகி சேவை செய்வேன் அப்படின்னா எல்லாரும் சொல்றது தானே யார் சேவை செய்கிறா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு இப்போ அந்த வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தையே இனிமேல் யார்டுன்னு வராது ஏன்னா நெக்ஸ்ட் கொண்டு வந்து ஃபுல்லாக வந்து எலீட் அர்பன் கிளாஸ் மட்டுமே இருக்கிற ஒரு துறையாக மெடிசின் மாறப்போகுது அப்படிதான் இவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸும் அதுதான் இட் லீட் டு தேட் பிளேஸ் ஸோ நம்ம எதிர்காலம் நல்லா இருக்க சுயநலமாக யோசிச்சாலுமே நம்ம எல்லார் எதிர்காலமுமே நல்லா இருக்க நம்ம குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்க திமுக மட்டும்தான் வர முடியும் திமுக வந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும்